வணக்கம் ஜோதி நண்பர்களே. சோபகிருத தமிழ் புத்தாண்டு லக்ன பலன்கள். மிதுன லக்னம். மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த சோபகிருத வருடம் ஒரு சுப வருடமாகவே அமையும். ஏற்கனவே மிதுன லக்னக்காரங்க அவங்களுடைய லைஃப்பில் ஒரு பக்கம் சிரமங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் அதற்குண்டான ஆதாய அமைப்புகளையும் அவங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றங்களையும் கிடைக்கப்பெற்று வந்திருப்பாங்க. இதுவரைக்கும் மிதுன லக்னக்காரங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்து வந்தது அதிகப்படியான அலைச்சல்கள் மற்றும் மன உளைச்சல்கள் சார்ந்த விஷயங்கள் தான். சும்மாவே இருக்க விடாது, ஏதாவது ஒரு குளறுபடிகளை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இதனால் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணி வருவாங்க. மற்றவங்களோடு சேர்ந்து செயல்படுறதுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருந்து வந்திருக்கும். பெரும்பாலும் தனிமையில் தான் செயல்பட்டுட்டு வந்திருப்பாங்க. வெளி விஷயங்கள் அப்படின்னாலே மிதுன லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜியாகவே இருந்து வந்திருக்கும். அதே போல் இதற்கு முன்னாடியெல்லாம் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பட்டிருப்பாங்க. குடியிருப்புக்காக இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லைன்னா வேலைக்காக தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இடமாற்றங்கள் இருந்தாலும் கூட பெருசாக சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருந்திருக்காது. இடம் மாறி இருக்கும், ஆனால் எப்பவும் போல தான் இருக்குது. பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல அப்படிங்கிற நிலையில் தான் அந்த விஷயங்கள்லாம் இருந்து வந்திருக்கும். அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ள கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருந்திருக்கும். அது பெற்றோர்களாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு குடும்ப உறவுகள் எதுவாக இருந்தாலும் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் உறவு முறைகளுக்குள்ளே சங்கடம் ஏற்படுத்தாது, அதை எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்ப்பாங்க. ஆனால் உறவு முறைகளுக்குள்ளே கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்டும்படாமலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மிதுன லக்னக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து இருந்தது. முழுசாக விட்டு விலகவும் முடியாது, அதுக்காக பக்கத்திலே வச்சுக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் மிதுன லக்னக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்தது. ஸோ இந்த சோபகிருத வருடத்திலிருந்து மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக விலகப்படும். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அப்படியே கண்டினியூ ஆகும். அது வந்து அவங்களுடைய சுய ஜாதகப்படி அந்த விஷயங்கள் அமையும். மற்றபடி பெரும்பாலான விஷயங்கள் கண்டிப்பாக மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு சுய தொழில் சார்ந்த விஷயங்கள் கடந்த முறை பெருசாக பலன் கொடுத்துருக்காது. கை கெட்டது வாய் கெட்டல அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இந்த சுய தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கும். ஆனால் இனி அந்த நிலைகள் மாறி சுய தொழில் விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களையும் லாப அனுகூலங்களையும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. உங்களுக்கு கடந்த காலத்தில் தட்டி போன நிறைய விஷயங்கள் இனி கை கூடி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ சுய தொழில் செய்யக்கூடிய மிதுன லக்னக்காரங்க இந்த காலகட்டங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே போல் வேலை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மிதுன லக்னக்காரங்களுக்கு இதற்கு முன்னாடி ரொம்ப நல்ல முறையில் செயல்பட்டுட்டு வந்தது. நிறைய பேருக்கு இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வந்திருப்பீங்க. இந்த வருடமும் அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கண்டினியூ ஆகுது. வேலை விஷயங்களில் பிரயாண ரீதியான சங்கடங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த வருடமும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கண்டினியூட்டியை எதிர்பார்க்கலாம். தவிர வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் மந்த நிலையில் இருக்கத்தான் செய்யும். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாக போய்கிட்டு இருக்கும், பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. மிதுன லக்னக்காரங்க இப்போ தான் சமீப காலமாக சேமிப்புகள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் மிதுன லக்னக்காரங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொருளாதார வாழ்க்கை கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்தது. இப்போ சமீப காலமாக அந்த மாதிரியான தொந்தரவுகள் இல்லாமல் பொருளாதார விஷயங்களில் படிப்படியான முன்னேற்றங்களை பார்த்துக்கிட்டு வர்றாங்க. அதில் கடந்த வருடம் அப்படிங்கிறது நல்ல முறையில் சமாளிக்கக்கூடிய வகையில் இருந்தது. இந்த வருடம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது மிதுன லக்னக்காரங்களுக்கு வரவுகளும் செலவுகளும் கொஞ்சம் ஈக்குவலாகவே இருக்கும். அதனால் இந்த பொருளாதார நிலைகளை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியது இருக்காது. மிதுன லக்னக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தான். பெரும்பாலும் குடும்ப விஷயங்கள் மற்றும் குடும்ப காரியங்கள் நிறைய நெருக்கடியான விஷயங்களையும் தட்டி போகக்கூடிய விஷயங்களையும் அதிகம் ஏற்படுத்தும். குடும்பத்துக்குள்ளே நிறைய விஷயங்களில் பிளான் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி அந்த விஷயங்களை செய்ய விடாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் தட்டி போய்கிட்டே இருக்கும். அதே போல் உறவு முறைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா மிதுன லக்னக்காரங்களுக்கு இதற்கு முன்னாடியும் கூட பெற்றோர்கள் வகையிலும் உடன்பிறப்புகள் வகையிலும் கொஞ்சம் மனஸ்தாபங்களும் கருத்து வேற்றுமைகளும் இருந்து வந்திருக்கும். ஆனால் இந்த சோபகிருத வருடத்தில் இவங்க வகையில் அந்த சங்கடங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோர்களாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பட்டுப்படாமலும் தான் இருப்பாங்க.
அதனால் இவங்களுடைய விஷயங்களில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்க்கிறது நல்லது. மிதன லக்னக்காரங்களுக்கு மூத்த உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் தலையிடுற மாதிரி சில சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அமையலாம். மூத்த உடன்பிறப்புகள் வகையில் சில ஆதாய அமைப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே போல் இளைய உடன்பிறப்புகள் வகையிலும் அப்படி தான், ஒரு சில சங்கடங்கள் மனசாபங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களில் அவங்க மூலமாக சில எதிர்பாராத ஆதாய அமைப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போன்ற விஷயங்களையும் கிடைக்க பெற்று வருவீங்க. நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி திருப்பம் தரக்கூடிய விஷயங்களை இந்த உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் உடன்பிறப்புகள் வகையில் அந்த பட்டம் விடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்ச அளவுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செயல்பட்டுக்கிட்டு வர்றது நல்லது. சுப விசேஷங்கள் மற்றும் சுப காரியங்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் மிதுன லக்னக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பாக வேலை செய்யுது. மிதுன லக்ன குடும்பத்தாருக்கும் இந்த திருமண அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக வேலை செய்யும். இந்த திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு மட்டுமல்ல, இவங்க கூட பிறந்தவங்களுக்கான திருமண வாய்ப்புகள், இவங்களுடைய குழந்தைகளுக்கான திருமண வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல முறையில் அமைந்து வரும். இப்போ இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கும் சரி, இவங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் சரி நல்ல முறையில் கைகூடி வருவதற்கான காலமாக அமைஞ்சிருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதற்கு முன்னாடியெல்லாம் ஒரு விதமான சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருந்து வந்திருக்கும். ஒரு இடத்தின் பிற்பகுதியிலிருந்து காதல் சார்ந்த விஷயங்களில் ஒரு திருப்திகரமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் கணவன் மனைவி உறவுகள் இனி சிறப்பாக இருக்கும். கடந்த சில வருடங்களாகவே இந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது மிதுன லக்னத்தாரை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டா போட்டியாகவே இருந்து வந்திருக்கும். இன்பத்திலும் ஒரு துன்பம், துன்பத்திலும் ஒரு இன்பம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த கணவன் மனைவி உறவுகள் அமைந்திருக்கும். இதில் சுய ஜாதகம் சரியில்லாதவர்களுக்கு பிரிவுகள் போன்ற விஷயங்களை கூட ஏற்படுத்தி இருக்கலாம். இந்த மாதிரி கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது குடும்பத்துக்குள்ளே நிறைய சங்கடங்களையும் மனஸ்தாபங்களையும் ஏற்படுத்தி வந்திருக்கும். அதுலேயும் இப்போது சமீப காலமாக இரு தரப்பினருடைய குடும்ப வாழ்க்கை மன சங்கடங்கள் அதிகம் ஏற்படக்கூடிய வகையிலேயே இருந்து வந்திருக்கும். நம்ம சும்மா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு கூட ஃபீல் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே இனி அது சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே போல் கணவன் மனைவி உறவுகளும் இனி பலப்பட ஆரம்பிக்கும். உறவுகளுக்குள்ளே அந்யோன்யத்தன்மையை அதிகம் பார்க்க முடியும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்குது. ஒரு இடத்தின் முற்பகுதி கொஞ்சம் சிரமங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே மிதுன லக்னக்காரங்களுக்கெல்லாம் குழந்தைகளுடைய வயதிற்கு ஏற்றாறு போல குழந்தைகள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்களையும் மன வருத்தங்களையும் பார்த்து வந்திருப்பீங்க. குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களெல்லாம் சமாளிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தேவையில்லாமல் இவங்களால் மற்றவங்ககிட்ட பேச்சு வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். அதே கொஞ்சம் வாலிப வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சமாளிக்கிறதே கஷ்டம்தான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ குழந்தைகள் அப்படின்னாலே ஒரு இனம் புரியாத அலைச்சல்கள் மன சங்கடங்கள் போன்ற விஷயங்களெல்லாம் பார்த்து வந்திருப்பீங்க. இப்போ வருடத்தின் முற்பகுதி இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் வருடத்தின் பிற்பகுதியிலிருந்து குழந்தைகள் வகையில் நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கிய அமைப்புகள் கூட மிதுன லக்னக்காரங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யுது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள், மாணவர்கள் இதற்கு முன்னாடி ஓரளவுக்கு இந்த விஷயங்களை சமாளிச்சுட்டு வந்தாங்க. கல்வி மற்றும் வித்தைகளில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு பூர்த்தி ஆகிட்டு வந்திருக்கும். இந்த சோபக்கிறது ஓரிடம் இந்த விஷயங்களில் ஒரு கலவையான நிலைகளில் செயல்படுது. ஸோ மாணவர்களுக்கு ஒரு பக்கம் மீன் அலைச்சல்கள் சிரமங்கள் போன்ற விஷயங்களும் இருக்குது, இன்னொரு பக்கம் அதற்குண்டான ஆதாயங்களும் இருக்குது. அதனால் மாணவர்கள் கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோடும் கவனத்தோடும் செயல்பட்டு வர்றது நல்லது. பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படிங்கிற எதுவும் இருக்காது. இருந்தாலும் முன்னாடி இருந்த அளவுக்கெல்லாம் இயல்பாக எதையும் எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸோடு தான் இருக்கும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி மாணவர்களும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வந்தாங்கன்னா இதில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுக்கத்தான் செய்யும். ஏன்னா மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது மிதுன லக்னக்காரங்களுக்கு உண்டு. அது இவங்களுக்காகவோ அல்லது இவங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்காகவோ செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் பெருசாக பயப்பட வேண்டியது எதுவும் இல்லை. அதனால் உடல்நல விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டால் போதும். அதே போல் சொத்துக்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான், கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் போன்ற விஷயங்கள் அதிகம் இருக்குது. ஒரு கலவையான அமைப்போடைய செயல்படும். ஒரு பக்கம் ஆதாயம் அப்படிங்கிறதும் உண்டு, இன்னொரு பக்கம் அதுக்குண்டான அலைச்சல்களும் நிச்சயமாக இருக்கும். அதனால் இந்த சொத்து சுகங்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. குறிப்பாக வருடத்தின் பிற்பகுதியிலிருந்து சொத்துக்கள் வகையில் கொஞ்சம் மன வருத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம்.
இல்லைன்னா நிறைய பேருக்கு வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம். சில கட்டாயமான விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்த விஷயங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருந்து வர்றது நல்லது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகைகள் இருக்கும். மொத்தத்தில் இந்த சோபக்கிருது வருடம் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லேருந்து இனி வெளிவர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அமையும். குடும்பத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். மற்றபடி இந்த சோபக்கிருது வருடம் மிதுன லக்னக்காரங்களுக்கு சுப வருடமாகவே அமையுது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.